திருக்கையிலாக பெறும்பதை திருவாரூர் ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் உற்சவம் ஸ்ரீவலை ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஜோதிட பதிவில் நாம் திருமண பொருத்தம் பற்றி பார்க்கப் போகிறோம். திருமண பொருத்தம் என்பது பல வகையாக பார்க்கப்பட வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பொதுவாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற ஒரு திருமண பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தம் தான். பெயர் பொருத்தம் கூட இப்போதெல்லாம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது கூட பெயர் பொருத்தம் கூட நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையாக வந்தது தான். ஆகவே நட்சத்திர பொருத்தம் என்பது எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. அந்த நட்சத்திர பொருத்தத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தக்கூடும், எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது என்பது தான் நட்சத்திர பொருத்தம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை இந்த ஜோதிட பதிவுகளை பார்க்காதவர்கள் ஏற்கனவே உள்ள பதிவுகளை பார்த்தால் உங்களுக்கு செய்திகள் தெளிவாக புரியும். இப்போது இந்த பதிவில் நாம் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, பொருந்தாத நட்சத்திரங்கள் எவை என்பதை தான் பார்க்கப் போகிறோம். சித்திரை ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் கன்னி ராசியில் வரும். சித்திரை மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் துலாம் ராசியில் வருகின்றது. இந்த சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு யோனி ஆண் புலி, நாடி மத்தியம நாடி, கணம் ராட்சச கணம். இந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது சித்திரை மூன்று நான்கும் பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை என்று கேட்டால் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூதம், சுவாதி, விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள், அனுஷம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள். இதே சித்திரை மூன்று நான்கும் பாதத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் இரண்டே ரெண்டு தான். அவிட்டம், மிருகசேஷம் ஆகிய நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதத்துக்கு பொருந்தக்கூடாத நட்சத்திரங்கள், பொருத்தக்கூடாத நட்சத்திரங்கள். ஆகவே அவிட்டம், மிருகசேஷம் பொருந்தாது. சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு முகூர்த்த நாளை நிர்ணயம் செய்யும் போது அன்றைய நாளில் நடப்பில் சில நட்சத்திரங்கள் இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவை எந்தெந்த நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம். அஸ்வினி, புனர்பூசம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் முகூர்த்த நாளில் நடப்பில் இருந்தால் சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு இந்த நடப்பில் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால், அதாவது அஸ்வினி, புனர்பூசம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாளில் முகூர்த்த நாளை அமைத்து கொண்டால் திருமண வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பொதுவான செய்திதான். நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் அதற்கு மேலாக பாபசாமியம், ஜாதக கட்ட பொருத்தம், நவாம்ச பொருத்தம் என்று பல பொருத்தங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றன. எனவே பொதுவான இந்த செய்தியை முடிவான செய்தியாக எடுத்துக்கொள்ளாமல் திருமண பொருத்தத்திற்கு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி முழுமையான திருமண பொருத்தத்தை பார்ப்பதுதான் நல்லது, அவசியமும் கூட. இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பல ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.